இன்கேஸ் என்ன ஃபால்ட்னாலும் நம்ம ப்ராடக்ட்டை வந்து சரி பண்ணி கொடுக்க முடியும். அதுதான் நம்ம கான்செப்ட். ஒன் இயர் வரைக்கும் மோட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம், ப்ளஸ் ஒன் இயர் வரைக்கும் ஃப்ரீ சர்வீஸும் கொடுக்குறோம். நம்மகிட்ட வந்து எல்லா ஸ்பேருமே இருக்கும். இந்த ஸ்விட்ச் இருக்கும், ரிமோட்டு, இது வந்து பவர் கார்டு, இன்க்ளூடிங் இந்த கீ செட்டு கூட நம்மள்ட்ட கிடைக்கும். நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி கொடுக்குறோம் ப்ரோ. அடிச்சாலும் வண்டி வந்து உடையவே உடையாது. பேக் சைடுல ரெண்டு வீல் இருக்கும், சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் இருக்கும். ஆக்சிலரி கேபிள் போட்டுக்கலாம், மியூசிக் வந்துரும், ரைம்ஸ் சாங்ஸ் எல்லாமே இருக்கும். இதுல நம்மள்ட்ட கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் மோட்டர், டபுள் பேட்டரி வித் ஒன் இயர் மோட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஹெவி டியூட்டில. இந்த கார் நம்ம கிட்ட இருக்கிற இந்த பிஎம்டபிள்யூ மாடல் ஆன்லைனில் என்ன ப்ரைஸ் இருக்கு நம்ம இப்போ பார்க்கலாம். அமேசானில் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது 38,999. ஸோ 39,000 இதோடைய ப்ரைசிங் செல்லிங் ப்ரைஸ் இருக்கு. டே பீஸ் தான் நம்ம கிட்டே இருக்கு. சேம் ப்ராடக்ட் நம்ம கிட்ட உள்ள ப்ரைஸ் வந்து 17,500 கிடைக்கும் உங்களுக்கு. வீடியோ பக்கத்து நம்பர் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில் பாரிஸ் சவுகார்பேட்டைக்கு பக்கத்துல 7 Wells அப்படிங்கிற ஒரு ஏரியாக்கு தான் வந்திருக்கோம். எலக்ட்ரிக்கல் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஃபார் சின்ன பசங்களுக்கு, சரிங்களா? சின்ன வயசுல நம்மளாம் வந்து சின்ன ஒரு மொபைலை வச்சுட்டு பாட்டு கேட்டுட்டு அதில் சாங்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ அந்த சின்ன பசங்களுக்கு எவ்வளோ அட்வான்ஸ்டாக வந்துருச்சுன்னு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கோ, உங்கள் ரிலேட்டிவோ, உங்கள் அக்கா பையனோ, உங்கள் தம்பி பையனோ, அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைக்ஸு, காரு, ஜீப்புன்னு சொல்லிட்டு மூணு வேரியண்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்ககிட்ட ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கார் உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்களே அதுக்கு வந்து கேர் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. நீங்கள் டீட்டெயிலாக வீடியோ பாருங்களேன், எக்கச்சக்க விஷயம் அந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என் பேர் சோர்மோனியா, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். பேங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம ஷாப் பேர் வந்து ரங்கூன் ஸ்டோர்ஸ் ப்ரோ. நம்மளுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஸ்ட்ரீட்டில் வந்து நமக்கு ரொம்ப வருஷமாக ஷாப் இருக்குது. பட் இப்போ வந்து இந்த ரைட் ஆன் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் வந்து நிறைய பேர் என்கொயரி வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரீட்டெயிலுக்கும் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து செப்பரேட்டாக நமக்கு வந்து ஹோல்சேல் பாயிண்ட் முதல்ல இருந்தது. அங்கே வந்து இப்போ வந்து ரீட்டெயில் கஸ்டமர்ஸும் வரவங்க அவங்களுக்காக வந்து டிஸ்பிளே கவுண்டரும் ஓப்பன் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோல்சேல் குவான்டிட்டியாகவும் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கும், பக்கத்துலேயே நம்ம குடோன் இருக்குது, அங்கேருந்து ஸ்டாக் கொடுத்துடலாம். ப்ளஸ் வந்து சிங்கிள் பீஸ் வேணாலும் நம்ம கொடுக்க முடியும் கஸ்டமருக்கு. அதில் கலர் ஆப்ஷன்ஸோட மிச்ச ஷோரூம்லேயோ மிச்ச கடைங்களிலே போகிறாங்கன்னா அவங்க எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. வச்சிருந்து அந்த பீஸில் வந்து இதில் இருக்குது இது இருக்குன்னு கொடுப்பாங்க. நம்மகிட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் வந்து ஒரு ஜீப் இப்போ நம்ம கையில் ஸ்டாக் இருக்குது அப்படின்னா இந்த ஜீப்லேயே வந்து 4 கலர்ஸ் இருக்கும். எல்லாமே நம்ம ரெடி ஸ்டாக்காக இருக்கும், அதுலேருந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ப்ளஸ் வெரைட்டிஸ் எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி வைக்கணுன்றதுக்காகவும் 50 மாடல் நம்ம எப்போவுமே வந்து டிஸ்பிளேல வச்சிருப்போம். குழந்தைங்களோட எலக்ட்ரிக் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே சென்னையிலே வந்து லோவஸ்ட் ப்ரைஸில் வித் வாரண்டியோட பண்ணிட்டு இருக்கோம். ப்ரைஸ் கம்மின்னு கொடுப்பாங்க, அது வந்து ப்ராடக்ட் குவாலிட்டி இருக்காது. அப்புறம் வந்து வித்தவுட் வாரண்டி இல்லை, சர்வீஸ் சப்போர்ட் இல்லை, அந்த பேக்கப் அந்த வந்து ப்ராடக்ட் வித்துட்டோன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நம்மக்கிட்ட அந்த மாதிரி கிடையாது. நம்ம கான்செப்ட் எப்படின்னா கஸ்டமர் நம்மள்ட்ட வந்து வாங்குறவங்க வந்து எப்போவுமே வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அது ஒரு வருஷமோ 2 வருஷமோ 5 வருஷமோ அந்த பொருளை வந்து ரெடி பண்ணி அவங்க திருப்பி அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து அது சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும். டாய்ஸ் நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க, சின்ன பொம்மை கூட உடஞ்சா தூக்கி போட மாட்டாங்க. பேசிக் ப்ராடக்ட் நம்மக்கிட்ட வந்து எலக்ட்ரிக் ரைட் ஆன் கார் வந்து 4,500 பைக்ஸ் வந்து 3,500 வித் வாரண்டியோட கொடுத்துட்ருக்கோம். சும்மா வித்துட்டோம் அடுத்த வேலை பார்க்குறோம் இல்லாமல் அவங்கள்ட்ட இருக்கிற வரைக்கும் உங்கள் பொறுப்பு. ஆமாம், ஒன் இயர் வரைக்கும் வந்து மோட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம், ப்ளஸ் ஒன் இயர் வரைக்கும் ஃப்ரீ சர்வீஸும் கொடுக்குறோம். இந்த குழந்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, இன்றைக்கி எடுத்து ரெடி பண்ணி கொடுக்குறோம், நாளைக்கே அவன் திருப்பி தண்ணி ஊற்றிறாங்க, இல்லை உடச்சிட்டாங்க, ஏதாவது ஃபால்ட் பண்ணுறாங்க, எடுத்துன்னு கொடுத்தா திருப்பி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இல்லை வெளியில் இருக்காங்க அப்படின்னா டோர் ஸ்டெப் சர்வீஸும் இருக்குது, அதுவும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். நம்மகிட்ட வந்து எல்லா ஸ்பேருமே இருக்கும். இந்த ஸ்விட்ச் இருக்கும், ரிமோட்டு, இது வந்து பவர் கார்டு, அப்புறம் வந்து அதுக்கான ஃபுல் செட்டு எல்லாமே இந்த இன்க்ளூடிங் இந்த கீ செட்டு கூட நம்மள்ட்ட கிடைக்கும். இன்கேஸ் என்ன ஃபால்ட்னாலும் நம்ம வந்து ப்ராடக்ட்டை வந்து சரி பண்ணி கொடுக்க முடியும். அதுதான் நம்ம கான்செப்ட். எவ்வளோ தூரம் வரைக்கும் டெலிவரி பண்ணுறீங்க? நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி கொடுக்குறோம் ப்ரோ. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஆர்டர் வந்து எங்களுக்கு கொல்கட்டாவிலேருந்து வந்திருக்கு. அந்த கொல்கட்டாவுக்கு வந்து யாருமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இல்லைன்னு வாங்க. நம்மகிட்ட எல்லாமே ட்ரான்ஸ்போர்ட் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். டெலிவரிக்கு வந்து உங்களுக்கு வந்து டோர் டெலிவரி கிடைக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸோடய ட்ரான்ஸ்போர்ட் நிறையா இருக்குது. அந்த மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓவரலான விஷயம் எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ ப்ராடக்ட்டில் பைக்கு கார் கொஞ்சம் டீட்டெயிலாக காமிக்கிறீங்களா? கண்டிப்பாக காட்டலாம் ப்ரோ. நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நான் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் ஒன் பை ஒன். ஸ்டார்டிங் வந்து பைக்ஸ் பார்த்தீங்கன்னா 3,500 ஸ்டார்ட் ஆகுது வித் வாரண்டியோட தான் நம்மகிட்ட. அதில் கூட நம்ம வந்து 3,500 இருந்தால் கூட வாரண்டி எல்லாம் பண்ணுறதில்ல, வித் வாரண்டியோட தான். அதுக்கு நெக்ஸ்ட் ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக்லாம் உள்ள மாதிரி நல்லா குவாலிட்டியாக உள்ளது வந்து 4,800 வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி. இதுலேயே உங்களுக்கு வந்து மியூசிக் பிளேயர் இருக்குது, உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் போட்டு ஆக்சிலேட் பண்ணால் வண்டி மூமெண்ட்டு,
ரிவர்ஸ் போட்டு ஆக்சலேஷன் பண்ணினா வண்டி மூவ்மெண்ட் இருக்கும். மியூசிக்கு, சவுண்டு, லைட்டிங் எல்லாமே உள்ள மாதிரி வரும். உங்களுக்கு நல்லா லைஃப் வர மாதிரி தான். மெட்டீரியல் குவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். எதுவுமே நம்மள்ட்ட வந்து ஃப்ளிம்ஸியாவோ கொஞ்சம் வீக்காவோ அந்த மாதிரி ப்ராடக்ட் கிடையாது. பட் அதே நேரத்தில் வந்து குழந்தைங்க விட்டுட்டு வந்துட்டாங்க, நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டில் லேடிஸ் கூட இந்த வண்டியை கேரி பண்ண முடியும். அது வெயிட் கம்மியாக இருக்கும், ஆனால் நிறைய வெயிட்டாக அது இருக்கும். இது வந்து 25-30 கிலோ வெயிட் வச்சா கூட இந்த வண்டி எடுத்துரும். இதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆக்சலரேஷனோட பைக் இருக்குது. நம்ம கிட்ட ஹேண்ட் ஆக்சலரேஷனோட பைக்ஸ் வந்து 5,950-7,500 வரைக்கும். இந்த பைக் பர்டிகுலர் மாடலே ஒரு 3 வேரியன்ட் இருக்கு. மோட்டருடைய பவர் குவாலிட்டி அது வாரண்டியை பொறுத்து உங்களுக்கு வந்து பிரைஸ் டிஃபரன்ஸ் வரும். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து டபுள் மோட்டர், அதாவது டபுள் மோட்டர் ஹேண்ட் ஆக்சலரேஷன்றது கொஞ்சம் பவர் ஜாஸ்தி, பிளஸ் வந்து ஆக்சலரேஷன் டைப்பும் கையில் இருக்கிற மாதிரி வித் மெமரி கார்டெலாம் போகிற மாதிரி உள்ள ஆப்ஷனோட உள்ள பைக் வந்து 7,800 நம்மள்ட்ட வந்து 1 இயர் வாரண்டியோட ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வாரண்டினா அதில் என்ன ப்ரோ கிளைம் ஆகும்? வாரண்டியில் வந்து உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் மோட்டர் ஃபால்ட்டானா நியூ மோட்டர் மாற்றி கொடுத்துருவாங்க ப்ரோ. ப்ளஸ் வந்து உங்களுக்கு பவர் கார்டு என்ன ஃபால்ட்டாலும் பவர் கார்டும் புதுசாக மாற்றி கொடுத்துரும். வயரிங் கிட் போச்சாலும் அதோட மோட்டரோட அலாங் வித் வயரிங் கிட் ஃபால்ட்னா அதுவும் மாற்றி கொடுத்துருவோம். உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும். அது வந்து சர்வீஸ் வந்து வாரண்டிலே வந்துடும். ஸோ இப்போ இந்த வாரண்டி தாண்டி என்ன சர்வீஸ் வந்தாலும் நீங்களே பார்த்து எல்லாமே பண்ணிடும். வாரண்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்தால் கூட கஸ்டமருக்கு நம்மள சர்வீஸ் சப்போர்ட் இருக்கும், ஸ்பேர் சப்போர்ட் இருக்கும், எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்கும். ஒன்ஸ் நம்மள்ட்ட வாங்கிட்டோம்னா அந்த பொருள் எதுவுமே அவங்க நம்மளை ரெடி பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுப்போம். பைக்ஸில் நம்மகிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் யார்கிட்டயுமே அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்காது. இப்போ R1 பர்டிகுலர் மாடலே நம்மகிட்ட வந்து ஸ்டார்டிங் 9,000 11,800 வரைக்கும். இதில் ஒரு 3 வேரியண்ட்டும், அதில் இதில் மெட்டாலிக் பெயிண்டட் வேரியண்ட் இருக்குது. அந்த மெட்டாலிக் பெயிண்டட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 11,500 உங்களுக்கு 14,500 வரைக்கும். அதில் ஒரு 3 வேரியண்ட்டும். இந்த பர்டிகுலர் ஒரு மாடல் பைக்கில் மட்டுமே அவ்வளோ வேரியன்ட் இருக்குது. எல்லாத்துலையும் கலர் ஆப்ஷன்ஸோடு இருக்குது நம்ம. ஃபஸ்ட் இது வந்து BMW மாடல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹேண்ட் ஆக்சலரேஷன், இதில் சாவிலாம் வரும். உங்களுக்கு வந்து உங்களுக்கு வீல் லைட்டிங் இருக்குது, ஃப்ரண்டில் டூம் லைட்டிங் வரும். இது ரே மெமரிக்காக ஆக்சரி கேபிள் போட்டுக்கலாம். டபுள் மோட்டர் ஹேண்ட் ஆக்சலேஷன் இருக்குனால இது இருக்கும். இப்போ குழந்தை ஓட்டக்கூடாதுன்னா இது நம்ம சாவி எடுத்து வச்சுட்டு கூட நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். லேட்டஸ்ட்டாக 2022 வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரிலான ஒரு பைக், ஸ்போர்ட்ஸ் பைக் எல்லாத்தையுமே தெரியும். இது வந்து ஒரு ஃபேமிலியரான பைக் பிராண்ட் தான், நல்லா ஒரு ஃபேமஸான ஃபாரின் பைக் ஸ்போர்ட்ஸ் பிராண்டு. குவாலிட்டி நல்லா ஹெவி டியூட்டியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நல்லா ஹெவியாக ரஃப் அண்ட் டஃப்பாக கூட யூஸ் பண்ணால் கூட குழந்தை வந்து எவ்வளோ அடித்தாலும் வண்டி வந்து உடையவே உடையாது. ப்ளஸ் ஹேண்ட் ஆக்சலரேஷன் இருக்குது. உங்களுக்கு வந்து இதுலேயும் மெமரி கார்டு போட்டுக்கலாம், இப்போ பாக்ஸ் இது யூஎஸ்பி கேபிள் போட்டுக்கலாம் உங்களுக்கு, ப்ளஸ் ஆக்சிலரி கேபிள் போட்டுக்கலாம். மியூசிக் வந்துடும், ரைம்ஸ் சாங்ஸ் எல்லாமே இருக்கும். இது ஃபார்வர்ட் கொடுத்து ஆக்சிலேட் பண்ணிங்கன்னா வண்டி வந்து மூமெண்ட்டு, ரிவர்ஸ் கொடுத்து ஆக்சிலேட் பண்ணிங்கன்னா வண்டி வந்து ரிவர்ஸ் மூமெண்ட்டு. இதிலே வந்து மோடு வந்து நீங்கள் வந்து ப்ளூடூத் மோடு கூட வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு இல்லை ப்ளூடூத்தில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், கனெக்ட் பண்ணி மொபைலில் வந்து பாட்டு கூட நீங்கள் ப்ளே பண்ணிக்க முடியும். டூ ஒரு 4-5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வரைக்கும் கூட இந்த வண்டி ஓட்ட முடியும். நல்லா டியூரபிளாக இருக்கும், குவாலிட்டி நல்லா ஹெவியாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியும் சரி, அந்த மெட்டீரியல் குவாலிட்டியும் சரி, நம்மள்ட்ட எப்பவுமே டியூரபிளாகவும் நல்லா குவாலிட்டியாகவும் கொடுத்துருப்பாங்க. அது 22 வந்து லேட்டஸ்ட் மாடல். ஆமாம், இது லேட்டஸ்ட் வேரியன்ட். இது உங்களுக்கு என்ன ப்ரைஸ் ப்ரோ? இது நம்ம கிட்ட வந்து 9,850 11,800 வரைக்கும். இதில் ஒரு 3 வேரியன்ட் நம்மள்ட்ட எப்பவுமே ரெடி. எத்தனை வயசு குழந்தை வரைக்கும் அதை யூஸ் பண்ணலாம்? அதாவது 4 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க 4-7 வயசு வரைக்கும் இது யூஸ் பண்ண முடியும். அதிகபட்சம் ஒரு 6 அது மாதிரி ஓட்டினாங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு மேலே உள்ள சைஸ் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது. அதிலே இது வந்து புல்லட் மாடல் இருக்குது, நிஞ்சா மாடல். இது வந்து ஹோண்டா CBR சொல்லுவாங்க அந்த பைக்குடைய மாடலு. ப்ளஸ் அதிலே ஹார்லி டேவிட்சன் மாடலு, அந்த டியூக் மாடல்லே வந்து எக்ஸாக்டாக உள்ள மாதிரினா அதுவும் நம்மள்ட்ட இருக்குது. இது வந்து யமஹாவில் வந்து R3 மாடல்னு சொல்லுவாங்க. யமஹா R15 பார்த்தோம் இல்லைங்களா, அதிலே வந்து R3 யமஹா பைக்குடைய அப்படியே ஒரு ரெப்ளிகா சின்ன வேரியன்ட். இது ஆக்சலரேஷனில் வாங்கிட்டு போனாங்கன்னா உங்களுக்கு வந்து விட்டு ஆட்டோமேட்டிக் பிரேக்கு எடுத்துட்டோன்னே பிரேக். இப்போ வந்து மிச்ச மாடலில் வந்து நீங்கள் ஆக்சலேஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பிடிக்கணும். கையில் ஆக்சலேஷன் மாடல் டைப்லலாம் வயசும் பெருசு, ஒரு 10 வயசு 8 வயசு வரைக்கும் இருக்கும் குழந்தைங்க ஓட்டலாம். அதுக்கு மேலே ஒரு 12 வயசு வரைக்கும் ஓட்டணும், இன்னொரு ரஃப் அண்ட் டஃபாக வேணும்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து பைக்ஸ்லேயே வந்து ப்ரீமியம் மாடல். அது வந்து சஸ்பென்ஷனோட வரும். இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெனலின்னு ஒரு ஃபாரின் பைக் பிராண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் இருக்கும். பா என்ன ஒரு இவ்வளோக்குள்ளே இறங்குது. ஆமாம், நல்லா இறங்கும் உங்களுக்கு. ஃபுல் சஸ்பென்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 6 அடிக்கு மேலே வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன். ஸோ ஒரு பெரிய கல் இருக்குன்னா கூட அது மேலே ஏற்றி இறக்குனாங்கன்னா கூட அந்த வண்டி வந்து மூமெண்ட் இருக்கும். வண்டியுடைய பவரே ஜாஸ்தி உங்களுக்கு. நல்லா ஹெவி டியூட்டி, பெரிய வீல் சைஸு. உங்கள மோட்டர்ஸ்லேயே வந்து ஹெவி பவர் இதான் உங்களுக்கு. ஓகே, இந்த பவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மோட்டரே உங்களுக்கு வந்து ஒரு 60 கிலோ 70 கிலோ ஆளானாலும் எழுத்துறோம். நீங்கள் கூட உட்காந்து செக் பண்ணி பார்க்கறனால பார்க்கலாம். இந்த பைக் வந்து ஸ்டார்டிங் வேரியன்ட் 11,800 14,500 வரைக்கும். இதில் ஒரு 4 மாடல்ஸ் நம்மள்ட்ட எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து டுக்காட்டி மாடல்னு சொல்லுவாங்க. பேக் சைடில் 2 வீல் இருக்கும். ஸோ குழந்தைங்க சில ரொம்ப சின்ன குழந்தையாக இருப்பாங்க, இல்லை கேர்ள் பேபிஸ் இருப்பாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு வந்து பைக்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி பெரிய குழந்தைங்களுக்கே வந்து பேக்கில் 2 வீல் வச்சு ஓட்டும் போது கம்ஃபர்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல டியூரபிளாகவும் இருக்கும் உங்களுக்கு. இல்லை பேக் சைடில் 2 மோட்டர் வரும், 2 மோட்டருமே 390 வாட்ஸ் ஹெவி டியூட்டி மோட்டர் தான். மிச்சம் டபுள் மோட்டர்னா உங்களுக்கு 280 வாட்ஸில் பேசிக் மோட்டர் தான் கொடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு மெட்டல் ஹேண்டில் பேர் இருக்கும். ஸோ மிச்சம் இது மாதிரி பிளாஸ்டிக் ஹேண்டில் பேர் கிடையாது. ஸோ எவ்வளோ ரஃப் அண்ட் டஃபாக யூஸ் பண்ணாலும் அந்த வண்டி நல்லா டியூரபிளாக டிசைன் பண்ணிருப்பாங்க. கேர்ள் பேபிஸ்க்கான பைக் வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ. இது கேர்ள் பேபிஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஸ்கூட்டர்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அது வந்து பிங்க் கலர் அந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நம்மள்கிட்ட கலர் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மோட்டர் டபுள் பேட்டரி வித் 1 இயர் மோட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஹெவி டியூட்டியில். ஒரு 10 வயசு குழந்தை பொன் குழந்தை இருக்காங்கன்னா கூட அவங்க கம்ஃபர்டபுளாக அவங்க வந்து ஒரு ஸ்கர்ட் போட்டு உட்காராங்கன்னா கூட அவங்க இதில் உட்காந்துக்க முடியும். யூஎஸ்பி மியூசிக் பிளேயர் எல்லாமே இதிலே வந்துடும் உங்களுக்கு. ஸோ பாய்ஸுடைய பைக்கில் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, கேர்ள் பைக்ஸ்லேயும் கிடைக்கும். இதிலே உங்களுக்கு வந்து அந்த டிஜிட்டல் ஸ்பீடாமீட்டர் மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஹாரன் இருக்குது, மியூசிக் இருக்குது,
ஆக்சிலரேஷன் டைப் வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் நியூட்ரல் இருக்குது. இப்போ ஃபார்வர்ட் போட்ட ஆக்சிலரேஷன் ரிவர்ஸ் போட்ட ஆக்சிலரேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹை பவர் தான் உங்களுக்கு. இப்போ இந்த வெஸ்பா பைக் வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து பேசிக் வேரியண்ட்டும் இருக்கும், வாரண்டி வேரியண்ட்டும் இருக்கும். பேசிக் வேரியண்ட் வந்து கேட்குறவங்களுக்கு வந்து அதோட ரேட் 6950 வரும். வித் வாரண்டியோட நல்லா ஒன் இயர் மோட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட நல்லா டியூரபிளாக நம்ம வந்து சர்வீஸ் வாரண்டியோட கொடுக்குற ப்ராடக்ட் வந்து 9350 வரும். அதுவும் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கும். எல்லாமே கலர் ஆப்ஷன்ஸோட இருக்கும், எல்லாமே நம்மள்ட்ட எனி டைம் ஸ்டாக் இருக்கும். இப்போ நம்ம அதிலே வந்து கார்ஸ் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம். பேசிக் மாடல் கார் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எல்லா மாடலுமே வந்து ரிமோட் கண்ட்ரோல் வித் டான்சிங்கோட தான் வரும். பேசிக் ஸ்டார்டிங் சைஸ் இது கூட நம்மள்ட்ட வந்து 4500 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கும் நம்ம வந்து வாரண்டி தரோம் உங்களுக்கு. இந்த டைப் மாடல்ஸில் வந்து நம்மள்ட்ட ஒரு 3 மாடல்ஸ் இருக்குது. இது 5900 ஸ்டார்ட் ஆகி 6800 வரைக்கும் 3-4 மாடல்ஸ் இருக்குது. மோட்டர் பவர் பேட்டரி பவரை பொறுத்து இதோடைய மாடல் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து மாறும். 6500 வருது வித் ஒன் இயர் மோட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட ஒன் இயர் சர்வீஸ் வாரண்டியோட கொடுப்போம். இதே வந்து 5950 6800 வரைக்கும் இதில் ஒரு 3 மாடல் இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட் சைஸ் போனீங்கன்னா இது வந்து போர்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாடல் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஃபேமஸான மாடல். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸும் பெருசு இருக்கும். ஒரு 5 வரைக்கும் உள்ள குழந்தைங்க ஓட்டுற மாதிரி. பார்த்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா 1-2 இது அதிகபட்சம் 3 வரைக்கும் ஓட்டலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வரைக்கும் ஓட்டுற மாதிரி சைஸ், கொஞ்சம் சைஸும் பெருசு இருக்கும். ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. ஆன் பண்ணதுக்கப்புறமே வந்து உங்களுக்கு மியூசிக் சவுண்ட் வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு யூஎஸ்பி மியூசிக் பிளேயர் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஆக்சிலரி கேபிள் போட்டுக்கலாம். மியூசிக்கும் இன்பில்ட் மியூசிக்ஸும் இருக்குது உங்களுக்கு. ரைம்ஸு சாங்ஸு ஸ்டோரிஸ் எல்லாமே வந்துடும். இதில் டான்சிங் மோட் கூட இதில் வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா இப்போ வந்து குழந்தைங்க வந்து ஓட்டாமல் வீட்டிலே உட்காந்து விளையாடணும் அப்படின்னா இந்த மாதிரி டான்சிங் மோடில் போட்டுக்கலாம். ஃபார்வர்ட் போட்டுட்டு ஆக்சிலரேஷன் கொடுத்தீங்கன்னா வண்டி ஃபார்வர்ட் போகிறது. ரிவர்ஸ் போட்டு ஆக்சிலரேஷன் கொடுத்தீங்கன்னா வண்டி ரிவர்ஸில் வருது. ப்ளஸ் இதில் வந்து ரிமோட் கண்ட்ரோலும் இருக்குது. இப்போ குழந்தை வந்து ஓட்டக்கூடாது, இப்போ நீங்கள் கண்ட்ரோல் தெரியாதுன்னா நம்ம ரிமோட்டில் ஓட்டிக்கலாம். ஃபார்வர்டு ரிவர்ஸு ரைட்டு லெஃப்ட்டு இதெல்லாமே ஃபுல் மாஸ்டர் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு ரிமோட்லேயே கொடுத்துருப்பாங்க. ரிமோட்லேயே ஸ்பீடிங் குறைச்சிக்கலாம், திருப்பி கூட்டிக்கலாம். இது பேரண்ட் லாக்கு. இந்த லாக்கு நீங்கள் பார்க்கிங் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தை ஆக்சிலேட்டர் பண்ணால் கூட வண்டி மூவ் ஆகாது. நீங்கள் கொடுத்தாலும் வண்டி மூவ் ஆகாது. இது எவ்வளோ சார்ஜ் நிற்கும்? அது இது வந்து உங்களுக்கு 6 hours அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு 1-1.5 hour வரைக்கும் ரன்னிங் டைம் இருக்கும் உங்களுக்கு. இதுலேயே வந்து 2 வேரியன்ட் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கும். இது வந்து 7650 பேசிக் வேரியன்ட். இதில் கொஞ்சம் பவரான உள்ள வேரியன்ட்னா அதுவும் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கும். ரெண்டுமே வாரண்டியோட உள்ளது தான். அது இன்னும் ஹை பவர், இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மோட்டர் வச்சு வரும் உங்களுக்கு. அதோடைய ரேட் வந்து 8850 வரும். ஒன் இயர் மோட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அலாங் வித் ஒன் இயர் சர்வீஸ் வாரண்டி. இவ்வளோ சீப்பாக தராங்களே, குவாலிட்டி எப்படி இருக்கும் அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. நம்மள்ட்ட எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் குவாலிட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு குவாலிட்டி யாருமே பண்ண மாட்டாங்க. சார் உடஞ்சிடும் சார், எங்கள் குழந்தை வந்து ரஃப் அண்ட் டஃப் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னுவாங்க. கார்ஸில் கூட நம்ம பண்ணுறது பேசிக் மாடல்ஸில் கூட ஈவன் இந்த இதில் கூட குவாலிட்டி கூட உங்களுக்கு அதே மாதிரி தான், நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக தான் கொடுத்துருப்போம். உங்களுக்கு எவ்வளோ ரஃப் அண்ட் டஃப்பாக சோத்தில் போய் மோதுறாங்க அப்படின்னா கூட அந்த வண்டி உடையவே உடையாது. அது 3 மேலே உள்ள குழந்தைங்க 3-5-6 அந்த வயசு குழந்தைங்க ஓட்டுற சைஸில் வந்து ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து 9890 வித் ஒன் இயர் மோட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாடல் வரும் உங்களுக்கு. இது பிஎம்டபிள்யூ மாடலே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இதுவும் ஒன் இயர் மோட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 1 year வரைக்கும் சர்வீஸ் வாரண்டியோட இந்த ப்ராடக்ட் வந்து நம்மள்ட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். இதில் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் ஒன்று வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா இந்த பென்ஸ் மாடல்னு சொல்லுவாங்கள்ல அந்த டைப்பில் வந்திருக்கு. இது குவாலிட்டி ஆஃப் த பிளாஸ்டிக் உங்களுக்கு தெரியும். பார்த்தோன்னே இதோடைய அந்த குவாலிட்டி உங்களுக்கு தெரியும். நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். என் கை பார்த்துங்க, நான் ஒரு க்ரோன் அப் மேன், நீங்கள் பாருங்கள். ஃபுல் ஃபோர்ஸில் அடிக்கிறேன், ஆனால் அடித்தா கூட ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸோ க்ராக்கோ எதுவுமே வராது. ஒரு சின்ன அந்த பிளாஸ்டிக்கோட இம்ப்ரெஷன் கூட வராது உங்களுக்கு. அந்த ப்ரைஸ் கம்மி, ஆனால் குவாலிட்டியில் என்றைக்குமே கம்மி கிடையாது. குவாலிட்டி எப்போவுமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான். வந்து அதோட அடுத்த வெர்ஷன் இது வந்து டோர் ஓப்பன் டைப்பு. ஓ, டோர்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆமாம், இது வந்து புது டைப் ஆஃப் ரிமோட். ஓகே, அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுற ஆப் மூலயமா ஸ்கேன் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற ரிமோட் செட்டிங்கை உங்கள் மொபைலே கொண்டு வர முடியும். மொபைல் மூலயமா இந்த காரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்டேஷன் நீங்கள் அந்த பார்க்கிங் செட்டிங்ஸ் எல்லாமே கொண்டு வர முடியும். ஃபார்வர்டு ஆக்சிலரேஷனு ரிவர்ஸு ஆக்சிலரேஷனு ரைட் லெஃப்ட் டேர்னு பென்ட்ரை மெமரி கார்டு ஆக்சிலரி கேபிள் சப்போர்ட் உள்ள மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸோட ஆக்சிலரி கேபிள் ஆப்ஷனும் இருக்கும் உங்களுக்கு. டோர் ஓப்பன் டைப்பு. இதில் வந்து உங்கள் மொபைலை கூட நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போகிறீங்க, பார்க்கு அந்த மாதிரி போயிருக்கீங்க, உங்கள் மொபைல் சார்ஜ் போயிடுச்சு, நீங்கள் யூஎஸ்பி கேபிளில் இதில் கனெக்ட் பண்ணி உங்கள் மொபைலை கூட சார்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போலாம் சின்ன குழந்தைங்களும் மொபைல் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க மொபைலே கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். டபுள் மோட்டர் ப்ளஸ் டான்சிங் ஒரு மோட்டர் ட்ரிபிள் மோட்டர் 3 மோட்டர் வரும். புல்லிங் கெப்பாசிட்டி இது வந்து 40-50 kg வரைக்கும் வெயிட் இருக்கும். நல்ல ஹெவி டியூட்டி மாடல் இது. இப்போ நம்ம வந்து பென்ஸ் மாடல் பார்த்தோம். அதிலே வந்து இது வந்து பிஎம்டபிள்யூ மாடல். பிஎம்டபிள்யூல யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஷோரூம்லேயும் வந்து அந்த Z4 ஒரு மாடல் இருக்கும். அந்த மாடல் தான் வச்சிருப்பாங்க. அது நம்மகிட்ட கூட ஸ்டாக் இருக்குது, நீங்கள் கூட பார்க்கலாம் இந்த மாதிரி. அந்த மாடல் நம்ம ஸ்டாக் இருக்குது. பட் அது யூஸ்வலான எல்லாட்டும் இருக்கிற மாடல். அது வந்து உங்களுக்கு வந்து மோட்டருக்கு வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியும் இருக்காது, உங்களுக்கு வந்து சர்வீஸ் பேர் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த மாடல் அவுடேட்டட் மாடல். இப்போ அதிலே லேட்டஸ்ட்டாக கூட வந்திருக்கு. இந்த மாடல் வந்து பிஎம்டபிள்யூல Z8 சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த மாடல் இது. மிச்சம் கார்ஸை விட அதிக டேர்னிங் ரேடியஸில் இருக்கும் இந்த காரு. மல்டி ஃபங்க்ஷனல் ரிமோட் இருக்கும். இதுலேயே நீங்கள் வந்து சாங்ஸ் மாற்றிக்க முடியும். இதுலேயே வந்து ஸ்டோரிஸ் இல்லைங்க அதெல்லாமே கொண்டு வர முடியும். ஸ்பீடு வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம். ஃபார்வர்டு ரிவர்ஸு ரைட்டு லெஃப்ட்டு டேர்னிங்கு ப்ளஸ் இதில் வந்து லைட்டிங் வந்து வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டானா ஆஃப் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அதே சேம் ஃபஸ்ட்டு டியூரபிள் குவாலிட்டி தான். இதில் வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் கூட இருக்கும்.
மிச்ச கார்ஸ்ல வேற இது வந்து கொஞ்சம் பிரீமியம் மாடல் அதுக்கு நெக்ஸ்ட் வேரியன்ட்ங்கறனால உங்களுக்கு சஸ்பென்ஷனோட கொடுத்திருப்பாங்க அப்போ ஓரளவுக்கு எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிற ஒரு இதுனா இதுக்கு ஆமா ஆமா இது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இது என்ன பிரைஸ் ப்ரோ வருது இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஸ்டார்டிங் வந்து 118 ல இருந்து 145 வரைக்கும் வருது மோட்டரோட பவர் பேட்டரி சர்வீஸ் சப்போர்ட் அத பொறுத்து இதோட குவாலிட்டி மாறும் அதே மாதிரி பிரைஸும் மாறும் சப்போஸ் எனக்கு இந்த மாடல்லயே இன்னும் வந்து கெப்பாசிட்டி அதிகமா இருக்கிற மோட்டர் வேணும் அதுவும் நாங்க பண்ணி தருவோம் நம்ம கிட்ட வந்து அசெம்பிளிங் யூனிட் இருக்கனால அதுக்கு ஏத்த மாதிரி மோட்டர் குவாலிட்டி நம்ம என்ன மோட்டர்ல வேணாலும் நம்ம பண்ணி தர முடியும் என்ன மாதிரி வேணாலும் காரை வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும் ஒரு பிரீமியமான ஒரு கார்ஸ் உடைய ஒரு மினியேச்சர் டைப் உங்களுக்கு வந்து இது பென்ட்லி உடைய டிசைன்ல இருக்கும் அந்த டிசைன்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான மேக்ல நல்ல டாலா இருக்கும் இப்ப நீங்க முன்னாடி பார்த்த அந்த Z8 மாடல்லாம் ஸ்போர்ட்ஸ் கார் லுக்னால கொஞ்சம் ஹைட் ஷார்ட்டா இருக்கும் நல்ல ஹைட் கொஞ்சம் டாலாவே இருக்கும் குழந்தைக்கு இதோடைய இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே சேம் வந்து ஃப்ரண்ட் பேக் ரைட் லெஃப்ட் உங்களுக்கு டேர்னிங் இருக்கு யூஎஸ்பி மியூசிக் பிளேயர் வந்துடும் உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் போட்டு ஆக்சிலரேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் மூமெண்ட்டு இது டான்சிங் மோடில் இருக்குது மிச்ச காரில் வந்து உங்களுக்கு இல்லாத மாதிரி எக்ஸ்ட்ரா வயதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கியர் நாப் இருக்குது இது வந்து ஃபார்வர்ட் போட்டு ஆக்சிலேட் பண்ணிங்கன்னா ஃபார்வர்டு ரிவர்ஸ் போட்டு ஆக்சிலேஷன் பண்ணிங்கன்னா ரிவர்ஸு 10.5 mm கார் ஆக்சல் கேபிள் சப்போர்ட்டு ப்ளஸ் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இருக்கும் குழந்தைங்க வந்து உங்களுக்கு வயர்லெஸ்ஸாகவும் மியூசிக் ப்ளே பண்ணிக்கலாம் இதில் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து மொபைல் மூலமாக கூட இந்த காரை கண்ட்ரோல் பண்ண முடியும் 1 year மோட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி 1 year மதர் போர்டு வாரண்டி ப்ளஸ் 1 year ஃப்ரீ சர்வீஸ் வாரண்டி இந்த கார் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த BMW மாடல் ஆன்லைனில் என்ன ப்ரைஸ் இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அமேசானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது 38,999 ஸோ 39,000 இதோடைய ப்ரைசிங் செல்லிங் ப்ரைஸ் இருக்குது டே பீஸ் தான் நம்மக்கிட்டே இருக்குது சேம் ப்ராடக்ட் நம்மக்கிட்ட உள்ள ப்ரைஸ் வந்து 17,500 கிடைக்கும் உங்களுக்கு அப்படியே ப்ரோ பாதிக்கு பாதிக்கு மேலே ப்ரோ நீங்கள் வந்து 39,000 பாதி போட கூட 19,000 தான் வரும் அதை விட கம்மி தான் நம்மக்கிட்ட கிடைக்கும் நெக்ஸ்ட் அதுக்கடுத்து அப்கிரேடட் மாடல்ஸ் அதாவதுனா ஜீப் மாடல் பார்க்கலாம் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஜீப்பில் வந்து ஸ்டார்டிங் சைஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து 9,800 வித் வாரண்டியோட ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் மாடல் பட் ஸ்டார்டிங் மாடல்ங்கிறதுக்காண்டி குவாலிட்டிலேயோ இல்லை அந்த பவர்லேயோ காம்ப்ரமைஸ் கிடையாது ஆஸ் யூஷுவல் ஆன் பண்ணிட்டு இதில் வந்து ஃபார்வர்ட் போட்டு ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு ரிவர்ஸ் ஆக்சிலரேஷன்னா ரிவர்ஸு இதுக்கு வந்து அதே மாதிரி யூஎஸ்பி அப்புறம் மெமரி கார்டு ஆக்சிலரி கேபிள் சப்போர்ட்டோட உள்ள மாதிரி உங்களுக்கு வந்து மியூசிக் பிளேயரு இதுலேயும் உங்களுக்கு வந்து அந்த டான்சிங் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது ஃபார்வர்ட் ரிவர்ஸ் டான்சிங் ஆப்ஷனோட வரும் உங்களுக்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் மோட்டர் டபுள் பேட்டரி வித் எக்ஸ்ட்ரா டான்சிங் மோட்டர் ஆப்ஷனோட வரும் உங்களுக்கு 3 மோட்டருக்குமே உங்களுக்கு வந்து 1 year மோட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ப்ளஸ் சேம் ஆசிட்டிஸ் உங்களுக்கு இதுலேயும் வந்து ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது ப்ளஸ் ரிமோட்டில் வந்து அதே மாதிரி லாக் இருக்குது ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்குது ப்ளஸ் இதுலேயும் உங்களுக்கு வந்து கியூஆர் கோடு மூலமா நியூ உங்களுக்கு வந்து மொபைலில் கூட கனெக்ட் பண்ணி இந்த இது கார் யூஸ் பண்ண முடியும் இது வந்து கொஞ்சம் டாலாக இருக்கிறதுனால ஒரு 5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க இப்போ சப்போஸ் வந்து அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்காங்க கார்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது சைஸ் சின்னதாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி ஜீப் மாதிரி போகலாம் இது ஜீப்லேயே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இதுவும் அதே மாதிரி ஹெவியாக தான் உங்களுக்கு கொடுக்கும் ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதுலேயும் உங்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து ரஃப் அண்ட் ரோடாக இப்போ ரோட்டில் தான் ஓட்டுறாங்க அதிகமாக பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து குழந்தைங்க அதிகமாக ரோட்டில் ஓட்டுறாங்க பார்க்கிங் லாட்டில் ஓட்டுறாங்க அந்த மாதிரி கல் மண் இருக்கும் ஸோ டஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருந்தால் தான் இதுவாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 1 jan அளவுக்கு இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸ் நீங்கள் வந்து ரோட்டில் ஓட்டும் போது வண்டி வந்து உங்களுக்கு எதிரையுமே தட்டுப்படாமல் அழகாக ஸ்மூத்தாக ஓட்ட முடியும் ப்ளஸ் பவர்ஃபுல்லான மோட்டர் தான் கொஞ்சம் பிக் சைஸ் ஜீப் ஒன்று பார்க்கலாம் அதில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து 14,000 வித் வாரண்டியோட ஸ்டார்ட் ஆகுது அதில் ஒரு ப்ரீமியமான மாடல் நல்ல குவாலிட்டியான மாடல் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஹெவி மாடல் இது பயங்கரமாக இருக்கு ப்ரோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லாயிருக்கும் இது வந்து நல்ல பெரிய உங்களுக்கு வீல் பேஸு ஸோ ஷாக் அப்சார்பரோட இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு வந்து புல்லிங் கெப்பாசிட்டி நல்லா ஹெவியாக இருக்கும் இதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா வர்ற ஜீப்பில் வந்து நல்ல ஒரு ஃபேமஸான மாடல் ப்ளஸ் குவாலிட்டியான மாடல் எவ்வளோ ஃபோர்ஸாக அடித்தா கூட இந்த பிளாஸ்டிக் உடையாது நல்ல குவாலிட்டி இந்த பக்கம் போதுனா கூட உங்களுக்கு உடையாத மாதிரி ஃபுல்லாக ஆல் சைடு வந்து நல்ல ரஃப் அண்ட் டஃப்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க ஒரு எஸ்யூவி கார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் வித் ரிமோட் லாக்கு உங்களுக்கு வந்து அதே மாதிரி ஸ்மூத் இருக்கும் லோ ஸ்பீட் டு ஹை ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கன்வெர்ட்டர் இருக்கும் உங்களுக்கு வந்து புல்லிங் கெப்பாசிட்டி அதே மாதிரி 60-70 kg வரைக்கும் இழுக்கிற மாதிரி நல்லா ஹெவியாகவே கொடுத்துருப்பாங்க யூஎஸ்பி மியூசிக் பிளேயர் போட்டுக்கலாம் ஆக்சிலரி கேபிள் இருக்குது ஹாரன் இருக்குது இதிலே வந்து உங்களுக்கு வந்து மியூசிக் ப்ளே பண்ணிக்க முடியும் ரிவர்ஸ் இதிலே வந்து உங்களுக்கு டான்சிங் ஆப்ஷன் இருக்குது இதுலேயும் உங்களுக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல் எல்லாமே சம்திங் ஃபீச்சர்ஸ் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3 வயசு கீழே உள்ள குழந்தைங்க 2 பேர் கூட உட்காந்துக்க முடியும் இதை விட கொஞ்சம் லென்த் ஜாஸ்தி வேணும் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு வந்து அதுக்கு நெக்ஸ்ட் மாடல் இது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எந்த ஷோரூம்லேயும் எந்த ஷாப்லேயும் அதிகமாக பார்த்துருக்க மாட்டாங்க டொயோட்டாவுடைய அந்த லேண்ட் க்ரூசர் மாதிரி கார்ஸ்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி ஃபார்ச்சுனர் மாதிரி ஒரு எஸ்யூவி டைப்பில் ஒரு ஜீப் மாதிரி இருக்கும் இது இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 14,800 to 17,500 வரைக்கும் மோட்டர் பேட்டரி பவர் கார்டு அதோடைய வயரிங் செட்டிங் மாற மாற உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ் இருக்குது எல்லாமே வித் வாரண்டி தான் இது வந்து குழந்தைங்க வந்து ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருப்பாங்க இது வந்து லெங்க்த்தும் ஜாஸ்தி அகலமும் ஜாஸ்தி இதோடைய டோர் ஓப்பன் டைப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஒரு நைட் டைமில் ஓட்டுறாங்க அப்படின்னா அந்த ஒயிட் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்கும் ஒரு ரிச்சாக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஸ்டெப்னி ஸ்டோரேஜ் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க நம்ம பின்னாடி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க ஏதாவது திங்ஸ் வேணும்னா கூட இதில் போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் கண்ட்ரோல் இருக்குது உங்களுக்கு அதே சேம் மெத்தட் தான் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஆக்சிலரேஷன் ஸ்டாப் ஸ்டார்ட் உங்களுக்கு பேரண்டல் லாக் ஸ்பீட் கண்ட்ரோல் எல்லாமே இந்த ரிமோட்ல கொடுத்துருவாங்க உங்களுக்கு இதில் வந்து பானட்லேயும் லைட்டிங் வரும் இதுலேயே உங்களுக்கு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் வந்து வயர்லெஸாகவே கனெக்ட் பண்ணி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் ஹெவியாக வேணும்
ஃபிட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டால் பண்ணலாமா? ஆ பண்ணலாம் ப்ரோ. மோஸ்ட்லி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து அந்த மாதிரி கேட்குறவங்களோட எங்களுக்கு சவுண்ட் அதிகமாக இருக்கு, குழந்தை சத்தம் போட்டு இருக்காங்க, எங்களுக்கு கட் பண்ணி கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ண முடியும், அதுதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. ப்ரீமியமாக இன்னும் கொஞ்சம் பிக்கராக, இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக, இன்னும் கொஞ்சம் கிளாஸ் அண்ட் குவாலிட்டியாக இப்போ லேட்டஸ்ட் வேரியன்ட் வந்திருக்கு. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 2022 லேட்டஸ்ட்டாக வந்த வேரியன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷனே வந்து நல்ல பெரிய சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்க்கும்போதே தெரியும் நல்ல பெரிய சஸ்பென்ஷன், நல்லா டியூரபிளாக இருக்கும். இதோட வெயிட் புல்லிங் கெப்பாசிட்டி வந்து ஒரு 80 kg 90 kg இருக்கிற அளவுக்கு அந்த கூட அந்த வண்டி இருக்குது. நாங்கள் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதோட வீல் சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகம். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து இவ்வளோ ஹைட் இருக்குது. வண்டிலாம் வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து வயரிங் எல்லாமே வந்து இது உள்ள கொடுத்துருப்பாங்க. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஈஸி ஆப்ரேட்டிங்காக ஸ்க்ரூலாம் உங்களுக்கு கழட தேவையில்லை. ஈஸியாக போனட் ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்குற மாதிரி இப்படி கொடுத்துருப்பாங்க செட்டிங். ஓகே. ஸோ இன்கேஸ் குழந்தைங்க தண்ணி கிண்ணி ஊற்றுறாங்கன்னா இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து அந்த பவர் கார்டு இஷ்யூவோ இல்லை அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது. இந்த இடத்துல கூட உங்களுக்கு தண்ணி படுதுன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த தண்ணி வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகி இந்த ஹோல்ஸ் வழியாக கீழே வந்துடும். இந்த பேட்டரி கேபின்குள்ளே உங்களுக்கு தண்ணியே இறங்காது. அந்த பேசிக்காக வர கார்ஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடும். பண்ணு சேரு ஈவன் நீங்கள் வந்து வாட்டர் தண்ணி ஓடிட்டு இருக்கிற இடத்துல கூட இந்த வண்டி உங்களால் ஓட்ட முடியும். பேசிக் வேரியன்ட் வந்து 17,890 21,890 வரைக்கும். இதில் ஒரு 4 மாடல்ஸ் இருக்குது. எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா நம்மளால் டெலிவரி கொடுக்க முடியும். இதோடைய குவாலிட்டி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ப்ரோ, ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கண்டிப்பாக மேலே உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவலில் போகணும். நம்ம சேனல் சார்பாக தேங்க்யூ.